நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 30 ஆகஸ்ட் 2024, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ அந்த எக்ஸ்பிரியை பயன்படுத்தி நம்ம ஆப்ஷன்ஸில் ஏதாவது ட்ரேடிங் எடுத்து ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போக முடியுமான்னு பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த வீடியோ பதிவுக்கு போகிறக்கு முன்னாடி, நீங்களும் என்னை போலவே ட்ரேடிங் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டை துவங்கணும் அப்படின்னா அதற்கு டிமாட் அக்கௌண்ட் இருப்பது அவசியமான ஒன்று. அந்த டிமாண்ட் அக்கௌண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 0001 அப்ஸ்டாக்ஸ் மற்றும் ஆலிஸ் ப்ளூவோடது. உங்களுக்கு தேவையான ப்ரோக்கரேஜ் எதுவும் அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த ட்ரேடிங் தமிழ்நாடு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட்லைன்ஸ் அண்ட் லெவல்ஸில் நான் மார்க் பண்ணி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லெவல்ஸ்லாம் உங்கள் சார்ட்டில் அப்ளை பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த தமிழ் நிஃப்டி ஃபிஃப்டி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சிறிய அளவிலான லாபங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த சேனலையும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கால்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே கேப் அப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குது. கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து இப்போதைக்கு கால் சைடில் தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த கேண்டில் வந்துட்டு எப்படி க்ளோஸ் வைக்குதுன்றதை பொறுத்து அடுத்தடுத்த லெவல் நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ட்ரெண்ட்லைன் வந்து கொடுத்துருக்கேன், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் இருக்குது இந்த இடத்துல, சரிங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலாம் நான் ஒன்றா டார்கெட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா வேணால் அங்கேருந்து எகைன் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு இந்த ப்ரீவியஸ் லோ அண்டு இந்த சப்போர்ட் ரேஞ்சுக்கிட்ட வந்து டச் ஆகிட்டு இப்போதைக்கு கேண்டில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் இந்த ஹை ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட்லைன் அண்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா திரும்பவும் நேற்றைய அந்த க்ளோசிங் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா கேண்டில் வந்துட்டு ஒன்ஸு அந்த லோவும் அடைக்கிற பட்சத்தில் லோ சைடில் போகலாம், அல்லது எகைன் வந்து நமக்கு கால் சைடில் ரிட்டர்ன் ஆகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் கேண்டில் எங்கெங்கே எப்படி க்ளோஸ் வைக்குதுன்றதை பொறுத்து அடுத்தடுத்த ட்ரேட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது, சரிங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி சென்செக்ஸில் ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு 500 பாயிண்ட் பக்கம் கேப்பில் ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பன் ஆகிட்டு கன்யூஸ் அந்த இடத்துல கால் சைடில் வந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா நான் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்கிட்ட எக்ஸாக்டாக டச் ஆகிட்டு அங்கேருந்து கேண்டில் போய் டவுன் ஆகிட்டு இருக்குது. இந்த டவுன் அப்படியே கன்யூ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட்லைனையும் பிரேக் பண்ணி இந்த பாட்டம் ட்ரெண்ட்லைன் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ சென்செக்ஸ் 82-400 புட் ஆப்ஷனில் நான் ஒரு 100 குவான்டிட்டி மட்டும் பை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னமும் அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் வைக்கலை. இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கேண்டில் ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே இறங்குறதுனால மேபி இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதாவது அந்த க்ளோசிங் ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது நல்லது, சரிங்களா? நம்ம 192 என்ட்ரி ஆயிருக்கோம். 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப 213, ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ்லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன் மார்க்கெட்டில் வச்சு. அதனால் நமக்கு ஒரு 1200 ரூபா ப்ராஃபிட் கிடச்சது. ஸோ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறமா புட் சேல ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடச்சது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எகைன் மூவ்மெண்ட் எப்படி ஆகுன்றதை பொறுத்து நம்ம அடுத்த ட்ரேட் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எகைன் வந்து புட் சைடில் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஏன்னா அந்த இடத்துல எகைன் புட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி மூவ்மெண்ட் ஆகுன்றதை பொறுத்து இந்த ட்ரேடை வந்து நான் மார்க்கெட்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓவரால் இந்த இடத்துல புட் ஆகும் அப்படின்றதுனால நான் எகைன் அதுலேயே ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணதுனால ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபாய்க்கு மேலே புக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எகைன் இந்த இடத்துல வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட்லைன் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அந்த ட்ரெண்ட்லைனுக்கு மேலே எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்றதை பொறுத்து அடுத்த ட்ரேட் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா நான் புட் சைடில் ஒரு 200 குவான்டிட்டிஸ் நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து புட் சைடில் கேண்டில் இறங்கிட்டு இருக்கிறதுனால நான் வந்து ட்ரேட் எடுத்திருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி 3 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ எகைன் ட்ரேட் எடுத்ததுனால நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக தான் போயிட்டுருக்குது. ஸோ அந்த இதில் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் வரும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதாவது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு 300க்கு மேலே போகும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் லிமிட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 315 கொடுத்துருக்கேன்.
ஏன்னா ஒரு 350 to 400 வரைக்கும் கூட புட் சைடில் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 315 டார்கெட் கொடுத்துட்டு ஸோ நம்ம அதை மாடிஃபை கொடுத்துக்கலாம் சரிங்களா. மாடிஃபைல 300 கொடுத்து வெயிட் பண்ணுறேன் சரிங்களா. சப்போஸ் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் வரல, ஒரு 300க்கு மேலே போயிட்டு ஸ்லோவாகுது அப்படின்னா நம்ம அதில் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூமெண்ட் எப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சடன் மூமெண்ட்டு இந்த இடத்துல நம்ம கொடுத்துருந்த அந்த 350 வந்து ஹிட் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ ஒரு செகண்டு தான் என்னாலே நம்ப முடியல. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். 350 வந்து ஹிட் ஆகிட்டு இப்போ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 300 பக்கம் மூமெண்ட் ஆகிட்டு இருக்குது சரிங்களா. ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணால் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். 82 400 புட் ஆப்ஷன் ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே செகண்டில் அந்த டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்குது சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கொடுத்தது வந்து 350 அதாவது இந்த ரேஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த 350. ஆனால் ஒரு செகண்டில் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 450க்கு மேலே போயிருந்துருக்குது. 450 to 470 வரைக்கும் போயிருந்துருக்குது. ஸோ இது என்ன 1 மினிட்ல பார்த்தோம்னா கூட இன்னும் கிளியராக தெரியும் ஓகேங்களா. ஓகே 1 மினிட்ல பார்க்கும்போது நமக்கு இன்னும் கிளியராக தெரியும் எக்ஸாக்டாக எந்த ப்ரைஸ் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பார்த்தீங்கன்னா 476 வரைக்கும் போயிருக்கு. அதாவது ஒரே செகண்டில் வந்து 476 வரைக்கும் போயிட்டு டக்குன்னு ப்ரீமியம் கம்மியாயிருச்சு சரிங்களா. ஸோ இப்போ எந்த அளவுக்கு கம்மியாகுதுன்றதையும் அதையும் பார்த்தீங்கன்னா தெரியும். 460 போயிட்டு அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா திரும்பவும் 250 வரைக்கும் வந்துருச்சு சரிங்களா. ஸோ அந்த மாதிரி சென்செக்ஸில் வந்துட்டு ரொம்பவுமே ஹை மூமெண்ட் எல்லாமே இருக்குது. பேங்க் நிஃப்டி ஆகட்டும் சென்செக்ஸ் ஆகட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் எடுக்கணும். இல்லைன்னா நம்முடைய கேபிட்டலை வாஷ் அவுட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு வேளை இந்த இடத்துல நீங்கள் கால் சேலில் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான லாஸும் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 ட்ரேட் எடுத்தோம். ஓவரால் புட் சைடில் தான் நான் இருந்தேன். மேபி ஒரு கேப்பில் ஓப்பன் ஆனதுனால அந்த கேப்பை ஃபில் பண்ணணுன்ற எதிர்பார்ப்பில் இருந்தோம். அதே மாதிரி அந்த கேப்பை ஃபில் பண்ணிச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு கேண்டில் டவுன் ஆச்சு. ஸோ இந்த டவுன் மூமெண்ட்டை பயன்படுத்தி நான் ட்ரேட் எடுத்தேன். அதே மாதிரி இன்னைக்கு ஹையாக கேண்டில் பிரேக் பண்ணாத கால் மூமெண்ட். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம புட் சைடிலே இருந்ததுனால நம்மளால் இந்த டீசென்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட் எடுத்த ட்ரேடில் வந்து ஒரு 3 ரூபா பக்கம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ கடைசி எடுத்த ட்ரேடில் வந்து ஒரு 20,000 ரூபா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஸோ மொத்தம் 23,000 ரூபா நம்ம ப்ராஃபிட்டபுளாக புக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் மேக்ஸிமம் குவான்டிட்டி எடுத்ததும் ஒரு காரணம் சரிங்களா. கொஞ்சம் மேக்ஸிமம் குவான்டிட்டி எடுக்கிறது ஹைலி ரிஸ்க் தான். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் வச்சாதான் இந்த மாதிரி அதிகமான ப்ராஃபிட் நம்ம புக் பண்ண முடியும். பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரே ஒரு லாட்டு போதுமானது. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் பழகிறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு லாட் எடுத்தாவே 500 ரூபா 1000 ரூபா ப்ராஃபிட் ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு நமக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 520 ரூபா சார்ஜஸ் வந்துருக்குது ஓகேங்களா. ஸோ நம்முடைய சார்ஜஸ் போக நமக்கு 23,000 ரூபா இன்றைக்கி ப்ராஃபிட் சாலிடாக நிற்கும் சரிங்களா. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்க வேண்டியதில்லை. ஒரு நல்ல மூமெண்ட்டில் நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோமா சரி நம்ம அடுத்து இன்னும் ஒரு 2-3 ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா 50,000 ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 ட்ரேட் எடுக்கிறீங்களா இல்லை ஏதாவது லாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த லாஸ் ரெக்கவர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒரு சில நாட்களில் வந்து அதிகமான ட்ரேட் எடுப்போம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறோம் அப்படின்ற சமயத்தில் திரும்ப திரும்ப ட்ரேட் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் இதுக்கு மேலே நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டாம். இந்த ப்ராஃபிட்டோடைய நினைத்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிட்ட இன்றைக்கி கேண்டில் ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி தான் ஓப்பன் ரேஞ்சை பிரேக் பண்ணாமல் கேண்டில் டவுன் ஆச்சு. எவ்வளோ தூரம் டவுன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கொடுத்துருந்த இந்த ட்ரெண்ட்லைன் வரைக்கும் டவுன் ஆச்சு சரிங்களா. ஸோ இந்த ஒரு கேப்பை பயன்படுத்தி நம்ம ஒரு சில ட்ரேட்ஸ் எடுத்து ப்ராஃபிட்டபுளாக நம்ம இன்றைக்கி ட்ரேடை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டியதில்லை. அதாவது காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே நம்முடைய ட்ரேடை முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணால் போதும். மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுதா ஆகலையான்றத ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு டெமோ ட்ரேடில் கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அதாவது லைவில் வந்துட்டு ஒரு 2-3 ட்ரேட் எடுத்துகிட்டு மீது இருக்கக்கூடிய டைமிங்கில் வந்து நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேடோ இல்லை பேக் டெஸ்ட்டோ பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் ட்ரேடிங்லேயே உட்காரணுன்றது கிடையாது. ட்ரேடிங்கை முடிச்சுட்டு வேறு ஏதாவது விஷயங்களாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் இல்லை வேறு ஏதாவது விஷயங்களுக்கும் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பதிவில் கொடுத்த ஒரு சில தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும்
நம்முடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.